மகாயோகி நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த பதிவில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பதின் சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கப் போறோம் பொதுவாக இந்துக்கள் எல்லா சனிக்கிழமைகளிலும் விரதம் இருப்பார்கள் அப்படி வருடம் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஆயுள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் புரட்டாசி மாதம் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் நாம் ஆயுள் முழுவதும் விரதம் இருந்ததற்கான பலன் நம்மை வந்து சேரும் எனவேதான் புரட்டாசி மாதம் விரத மாதம் என்று அழைக்கப்படுகிறது ஜாதக அமைப்பின்படி சனி திசை புதன் திசை நடப்பவர்கள் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட நம்முடைய தடைகள் அனைத்தும் நீங்கும் பாவங்கள் நீங்கி புண்ணியமும் சுபயோக சுபங்களும் கூடிவரும் வரும் அனைத்து சனிக்கிழமைகளிலும் இந்த தீபங்கள் போட்டு வருவது சிறப்பு ஆனாலும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் எல் நல்லெண்ணெய் தீபம் போடுவது மிகவும் சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மேற்கொள்ளப்படும் விரதம் பல தடைகளை நீக்கி பல நலன்களை வாரி வழங்கும் என்பது உறுதி செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் ஆகிய மூன்று பலன்களையும் தருவது சனிக்கிழமை விரதம் பாவ வினைகளால் உண்டான பிணி தடை தோஷம் கண் திருஷ்டி போன்றவை விலகவும் கர்ம வினைகள் தொடராமல் இருக்கவும் ஆயுள் ஆரோக்கியம் புத்திர சம்பத்து மாங்கல்ய பலம் சௌபாக்கியம் கிடைக்கவும் இந்த சனிக்கிழமை விரதங்கள் ஒவ்வொரு வருடங்களும் தொடர்ந்து அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றன இத்தகைய சிறப்பு வாய்ந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதத்தினை நாமும் மேற்கொண்டு பெருமாளை வேண்டி அவரின் அனுகிரகத்தை பெறலாம் இன்னும் பல தெளிவுகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம் மகா யோகி சேனலுக்கு நீங்கள் புதியவராய் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் தினமும் வரும் புது புது தகவல்களை அப்டேட் செய்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள்